வணக்கம். இப்போ நம்ம டென்சம் பார்க்க போகிறோம். தான் லாசம். ஏன்னா மெனன் டயக்ராம் வந்து வெண்படங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த கன நிரப்பிக்காகவும் சரி, கன வித்தியாசத்துக்காகவும் சரி, எல்லா வெண்படங்களும் ஒரு வீடியோவில் போட்டாச்சு. ஓகேயா? இப்போ நம்ம எதாவது லாசம் பார்க்க போகிறோம். ஏ யூனிவர்ஸஸ் அனைத்து கணம் ஏ பி மூன்று கணங்களை கொடுத்துட்டு டிமார்கன்ஸ் விதி கன நிரூபிக்கான டிமார்கன்ஸ் விதியை சரிபார்க்க சொல்லியிருக்கு. வருபா இதை டிமார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். அப்போ நீங்கள் முதல்ல டிமார்கன் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் எழுதிக்கோங்க. என்ன நல்லா தெரியும்ல? என்னது? ஏஎன்என் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் இன்டர்செக்ஷன் பி டாஷ் அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் யூனியன் பி டாஷ். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒரு லாவாக ப்ரூவ் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் இன்டர்செக்ஷன் பி டாஷ் ப்ரூவ் பண்ண போனோம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். வாட் இஸ் தட்? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இதுக்கு நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா வாட் இஸ் ஏ? செவன், எயிட், லெவன், டுவெல், யூனியன் ஃபோர், எயிட், டுவெல் அண்ட் ஃபிஃப்டீன். ஆ, இப்போ யூனியன் பண்ண போகிறோம். அப்போ ஏ யூனியன் பி என்னன்னு பாருங்கள். ரெண்டு என்ன பண்ண போகிறோம்? கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ சேர்த்து எழுத போகிறீங்க. அப்போ ஃபோர் செவன் எயிட், ஃபோர் செவன் எயிட், லெவன் டுவெல் அண்ட் ஃபிஃப்டீன். ஃபோர் செவன் எயிட், லெவன் டுவெல் அண்ட் ஃபிஃப்டீன். ஓகேயா? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்ன்றது என்னது? த டிஃப்ரென்ஸ், செட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த யூனிவர்சல் செட் அண்ட் ஏ யூனியன் பி. அதாவது கண வித்தியாசம், அனைத்து கணத்துக்கும் ஏ யூனியன் பிங்கிற கணத்துக்கும் இடையே உள்ள கண வித்தியாசம். அதாவது யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி டிஃப்ரென்ஸ். இது மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது, யூனியன் செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகே, இப்போ உங்கள் ஏ யூனிவர்சல் செட் இங்கே இருக்கா, அதை நம்ம எழுதிக்கலாம். ஃபோர் செவன் எயிட் 10, 11, 12, 15 and 16. எல்லாம் எழுதிட்டு எழுதிட்டுவா? 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. ஓகே, டிஃபரன்ஸ். வாட்ஸ் யுவர் ஏ யூனியன் பி? 4, 7, 8, 11, 12 and 15. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டு இதில் காமன் எலிமெண்ட்டை ஸ்டெக் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் மீதி இருக்க எலிமெண்ட்டை எடுத்து எழுதும். என்ன? அப்போ 4 ஓவர் 7 ஓவர் 8 ஓவர் 11, 12 அண்ட் 15 ஓவர். அப்போது ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ரிமைனிங் எலமெண்ட் இந்த யூனிவர்சல் செட் 10 அண்ட் 16. இதுதான் உங்கள் எல்ஹெச்எஸ். ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கும். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட் வி நீட் ஏ டேஷ். ஏ டேஷ் என்னது? செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் யூனிவர்சல் செட் அண்ட் ஏ. யூனிவர்சல் செட் என்னது? 4, 7, 8, 10, 11, 12, 15 and 16. செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் யுவர் ஏ. வாட்ஸ் யுவர் ஏ? 7, 8, 11 and 12. 7, 8, 11 and 12. ஸோ வாட்ஸ் யுவர் ஏ டாஷ்? அதாவது ஏல இருக்கக்கூடாது, யூனிவர்சல் செட்டில் இருக்கணும். அப்போ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 4, 10, 15 அண்ட் 16. ஓகேயா? இப்போ பி டேஷ் கண்டுபிடிப்போம். வாட்ஸ் யுவர் பி டேஷ்? பி டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் யூனிவர்சல் செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி. வாட்ஸ் யுவர் யூனிவர்சல் செட்? 4, 4, 7, 8, 10, 11, 12, 15 and 16. Difference of your B is 4, 8, 12 and 15. அப்போ எது எது போக பாருங்க? 4, 8, 12, then 15. So the remaining elements in the universal set are 7, 10, 11 and 16. 7, 10, 11 and 16. ஸோ ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் இன்டர்செக்ஷன். ஏ டேஷ், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் சரி, இங்கே வேண்டாம்.
A dash intersection B dash equal to A dash is 4, 10, 15, 16. Intersection B dash is 7, 10, 11 and 16. 7, 10, 11 and 16. Now, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? வெட் intersection. எது எது பாருங்க? 10. Then, what else? 16. வேற என்ன இருக்கு? 10, 16. அவ்வளவுதான். அப்ப A dash intersection B dash is equal to 10 and 16. இது உங்க செகண்ட் ஈக்குவேஷன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 10 and 16. செகண்ட் ஈக்குவேஷனும் 10 and 16. So, 1 and 2 are equal implies LHS and RHS are equal, that is verified. A union B the, that is A union B the whole dash equal to A dash intersection B dash. In four modes, you know, very careful. Okay, yeah. Second law verify pannidalama. A intersection B the whole dash equal to A dash union B dash. Idha verify pannidalam. Okay. Second law, A intersection B the whole dash equal to A dash union B dash. A intersection B complete must. What's your data? A intersection B 7, 8, 11, 12. Intersection 4, 8, 12, 15. 4, 8, 12, 15. I think this is clear for you. Number la mu clear theriyum number enana. A intersection B 7, 8, 11, 12, 4, 8, 12, 15 போட்டுப்போம். இப்போ இதுக்கு வெட்டு கண்டுபிடிச்சோம்னா A intersection B is எது எது காமன் பாருமா? 8, then what is 12. 8 12 தான் இதுக்கு இன்டர்செக்ஷன். ஓகே, இப்போ A intersection LHS பண்ணுறோம். A intersection B the whole dash. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், யூனிவர்சல் செட் செட் டிஃபரன்ஸ் ஆஃப் A intersection B. யூனிவர்சல் செட் என்னமா? 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. Okay. 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. Difference of your A intersection B is 8 and 12. A intersection B is 8 and 12. அப்போ, இது இப்போ common element remove பண்ணிட்டு, first setல இருக்க மீதி எலமெண்ட்டை எடுத்து எழுதுவோம். அப்போ 8 will get cancelled, 12 will get cancelled. So we'll have first setல மீதி universal setல இருக்காது, அதாவது A intersection B ல இருக்கக்கூடாது, universal setல இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த எலமெண்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாம் எடுத்து எழுதுவோம். அப்போ 4, 7, 10, 11, 15, 16. இதுதான் என்னது? A intersection B the whole dash. இது வந்து உங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஆர்ச்சஸ்க்கு போனோம்னா நீங்கள் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். பி டேஷ் மாவில் கண்டுபிடிச்சோம், அதை நான் அப்பே வச்சுட்டேன். ஏ டேஷ் மட்டும் இன்னொரு தடவை கண்டுபிடிச்சிடும். ஏ டேஷ் இஸ் யூனிவர்சல் செட் செட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, யூனிவர்சல் செட் என்ன? 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. செட் டிஃபரன்ஸ் ஆஃப் யார் ஏ? A is 7, 8, 11, 12. அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 12, 11, 8, 7. காமன் எலிமெண்ட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறது தான் மீதி எலிமெண்ட். என்னென்னது? 4, 10, 15, 16. மொத்தம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் 8. அதில் 4 கட் ஆகிட்டு ஏ டேஷ் ஈக்குவல் டு 4, 10, 15, 16. பி டேஷ் எப்படி கண்டுபிடிச்சோம்? யூனிவர்சல் செட் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் பி. அனைத்து கணத்திலிருந்து அனைத்து கணத்துக்கும் பிக்கும் உள்ள கணம் வித்தியாசம். அனைத்து கணம் எழுதணும் வித்தியாசமாக பி கணம் பி. ரெண்டுத்துலேயும் இருக்க பொது உறுப்பு அடிச்சுட்டு நாலு உறுப்பு அடித்தோம்னா மீதி இருக்க யூனிவர்சல் செட்டில் இருக்க உறுப்புகள் தான் அனைத்து கணத்தில் இருக்க மீதி உறுப்புகள். த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இந்த யூனிவர்சல் செட் கிவ்ஸ் யூ த எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் பி டேஷ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். வாட்ஸ் யுவர் ஏ டேஷ்? 4, 10, 4, 10, 15, 16. Universal set-ல இருந்து இதை எடுத்தோம். Union of 7, 11, 7, 10, 11, 16. Okay. 7, 10, 11, 16. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் யூனியன் கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும்? 4, 7, 10,
11, 15, 16. 4, 7, 10, 11, 15, 16. எங்கே பார்த்தாம் இருக்கே? எங்கே? First equation. Okay. அப்போ, A dash, union B dash and A intersection B, the whole dash, both are same. இரண்டு, சமம். இதில் இருந்து, first equation equal to second equation, which again implies, LHS equal to RHS, that is, A intersection B, the whole dash, is equal to A dash union B dash. Hence, கடசில் என்ன எழுதுவீங்க? Verify, show that, அப்படின் கேட்டா, கடசில் நீங்கள் உருவாத்தை எழுதுவும். என்ன எழுதுவும்? Hence, verified. Hence, verified எழுதுவும். தமில்ல, நம்ம இதை நிருபிக்கப்பட்டது அப்படின் எழுதுங்க தமிழ்ல விதி நிருபிக்கப்பட்டது நீங்க எழுதுங்க hence the law is verified show that அப்படின்னு கேட்டா hence the result அப்படின்னு எழுதுங்க ரிசல்ட்டுக்கு பாக்ஸ் போடுங்க புரியுது இல்லையா இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் அடுத்த எக்ஸசைஸ் வந்து கோஆர்டினல் நம்பர் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ